எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு மேக்கப் லுக் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லுக் உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த லுக் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கிளிப்பறிச்சு சாரீ கட்டியிருக்கேன். இந்த சாரீ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சாரீ இது. இந்த தமிழ் வருட பிறப்புக்கு ஸோ ட்ரெடிஷ்னலாக நம்ம ரெடியாகிறதுக்கான ஒரு சாரீ லுக்கு தான் இது. ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ட்ரெடிஷ்னல் லுக் நான் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹையா, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் வந்து மாய்ஸ்சரைசர் தான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நம்மளோட ஃபேஸை வந்து நல்லா மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கணும் இந்த சம்மர் டைமில். அதுக்கு முன்னாடி என்னோடய ஹேரை வந்து நான் வந்து நல்லா கிளிப் பண்ணிக்கிறேன், கும் பண்ணிவிட்டு. ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுக்காக. ஸோ இந்த கட் பார்த்திங்கன்னா லேயர் கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து என்னோடய ஃபேஸ்க்கு அப்ளை பண்ண போகிறேன் நிவியாவோட மாய்ஸ்சரைசர். ஸோ இதை வந்து நல்லா கொஞ்சம் என்னோடய கழுத்து நெத்தி ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்ததாக நான் வந்து ப்ரைமர் தான் யூஸ் பண்ணுறேன். ப்ரைமர் பார்த்தீங்கன்னா கலர் பாரோட ப்ரைமர் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து அஃபோர்டபுளான ஒரு ரேஞ்சான ப்ராடக்ட் இது. ஸோ இது வந்து ப்ரைடல் மேக்கப்புக்கும் யூஸ் பண்ணலாம். சிலிகான் பேஸ் ப்ரைமர் இது. ஸோ இதை வந்து நான் எங்கெங்கே நம்மளுக்கு ஸ்வெட் ஆகுமோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நைக்காவோட கன்சீலர் பேலட் தான் யூஸ் பண்ணுறேன். அதுலேருந்து ஆரஞ்ச் ஷேடு எடுத்து நம்மளோட டார்க் சர்க்கிள் பிக்மெண்டேஷன் ஏரியாவில் நான் வந்து கவர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணும்போது நல்லா ப்ளெண்ட் பண்ணுங்கள். ப்ளெண்ட் பண்ணால் தான் நல்ல ஒரு ஃப்ளோலெஸான பேஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஆரஞ்ச் கரெக்டர் வந்து நல்லா ப்ளெண்ட் பண்ண கற்றுக்கோங்க. ப்ளெண்ட் பண்ணாமல் நீங்கள் ஆரஞ்ச் கரெக்டர் போட்டிங்கன்னா செம்ம காமெடி ஆகிடும் நம்மளோட ஃபேஸு. ஸோ இதை வந்து நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ப்ராடக்ட் தான் எடுக்கணும். ரொம்ப அதிகமாக எடுத்து கவரெல்லாம் நான் கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய போட்டு ஃபேஸை வந்து எடுத்துக்கக்கூடாது. ஸோ கொஞ்சமாக ப்ராடக்ட் எடுத்து நல்லா ப்ளெண்டிங்காக எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணணும் ஃபேஸ் ஃபுல்லாக. ஸோ எங்கெங்கே நம்மளுக்கு வந்து டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நான் ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குன்னு தனியாக ஒரு ஆரஞ்ச் கரெக்டருக்குன்னு ஒரு தனியாக ஒரு ப்ரஷ் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ரஷ் பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அமேசானில் ரொம்ப கம்மி ரேஞ்சில் கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி ப்ரஷஸ்லாம் வாங்கி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கன்சீல் பண்ணுறேன் ஆரஞ்ச் கரெக்டரை. ஸோ இதுக்கும் தனியாக ஒரு ப்ரஷ் வச்சுக்கோங்க. எல்லாமே சேர்த்து எல்லா ப்ரஷ்மே ஒன்றா போட்டு கொலாப்ஸ் பண்ணாமல் இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ப்ரஷ் வச்சுக்கோங்க. நல்லா ப்ளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை வந்து நான் செட் பண்ணுறதுக்கு ஸ்டேக் ஒர்க்கையோட செட்டிங் பவுடர் வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் செட் பண்ண வேணான்னா நீங்கள் ஆயிலி ஸ்கின்னா நீங்கள் அப்படியே நீங்கள் இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மிஸ் கிளியரோட ஐப்ரோ கிட் எடுத்து என்னோடய ஐப்ரோவை டிஃபைன் பண்ணிக்கிறேன், ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த தடவை பார்த்தீங்கன்னா நான் ஐப்ரோ பண்ணும்போது, ஸோ நான் பியூட்டிஷியன் இருந்தாலும் நான் வந்து வேறு ஒரு பார்லருக்கு போய் தான் நான் ஐப்ரோ பண்ணுவேன். ஸோ அங்கே வந்து ரொம்ப தின்னாக பண்ணிட்டாங்க. ஸோ ஐப்ரோ வந்து எப்போவுமே நம்ம அதிகமாக எடுத்துடக்கூடாது ஐப்ரோ பண்ணும்போது. ஸோ அதை வந்து நல்லா மனசில் வச்சுக்கோங்க. திக்காக எடுத்து கொடுத்து இன்னும் எடுக்கணும்னா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து நல்லா திக்கான ஐப்ரோ பிடிக்கும். ஸோ பெரிய கண் அப்படின்றதுனால நான் வந்து திக்காக எனக்கு திக்காக ஐப்ரோ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வந்து நான் நல்லா திக் பண்ணிக்கிறேன் ஐப்ரோவை. அதை டிஃபைன் பண்ணுறதுக்காக அதே கன்சீலர் பேலட்லேருந்து ஒரு லைட்டரான ஒரு ஷேட் எடுத்து என்னோடய ஐப்ரோ டிஃபைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நைக்காவோட ஸ்கின் ஜெனியஸோட ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுறேன்.
அடுத்தது கலர் பாரோட ஒரு பேன் கேக் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். அதை வந்து ஹைலைட் பாயிண்ட்ஸ்க்குலாம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து சின்ன ஏரியாக்கெலாம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து டார்க்காக உங்களுக்கே பார்த்தாலே தெரியும், இது கொஞ்சம் டார்க் ஷேடாக இருக்குது, இது வந்து லைட்டர் ஷேடாக இருக்குது நோஸில் இருக்கிறது. ஸோ இதை வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இதை வந்து செட் பண்ணிக்கிறேன். செட்டுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஐஷேடோ போடுறதுக்கு முன்னாடியே ஃபவுண்டேஷன் போட்டேன். ஸோ அவசர குடுக்கியே அந்த வேலையை பண்ணிட்டேன். முதல் நம்ம எப்போவுமே அவங்கவுங்களுக்கு எது பெட்டரோ நம்ம அது பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஐஷேடோ போட்டுட்டு தான் ஃபவுண்டேஷன் போடுறது எனக்கு பிடிக்கும். நம்ம கீழே வந்து நம்ம ஐஷேடோ வந்து நம்ம போடும்போது அந்த கீழே வந்து நம்ம கண்ணு கீழே நிறைய ஐஷேடோ வந்து கீழே விழுந்திருக்கும். ஸோ ஃபவுண்டேஷன் போட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அது ரொம்ப நம்மளுக்கு டபுள் வேலையாயிடும். ஸோ மேக்கப்பும் நல்லா வராது. முதல் நீங்கள் வந்து ஐஷேடோ தான் நம்ம முதல்ல போடணும். ஸோ நான் வந்து கொஞ்சம் முன்னாடியே ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டேன், அதனால் நான் கீழே வந்து செட்டிங் பவுடர் வச்சு நான் வந்து கீழே போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஃபாலோவர்ஸ்லாம் கீழே விழுந்ததுன்னா அதை வந்து டஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த ஐஷேடோ பேலட்லேருந்து இது வந்து இது ஒரு லோக்கல் பிராண்டு தான் இது. ஸோ அதுலேருந்து ஒரு மாதிரி ஒரு கோரல் ஷேடும் ஒரு பிங்க் ஷேடு எடுத்து க்ரீஸ் ஏரியாவில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது செம்மையான பிக்மெண்டடாக இருக்குது இந்த ஐஷேடோ பேலட். ஸோ இதை வந்து க்ரீஸ் ஏரியாஸ்லாம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். செம்ம பிக்மெண்டடாக இருக்குல்ல, பார்க்கும்போது தெரியுது. ஸோ இந்த ஸ்விஸ் பியூட்டியோட ஐஷேடோ பேலட்லேருந்து ஒரு மாதிரி ஒரு ஷிம்மர் பிங்க் ஷேட் எடுத்து லிட்டுக்கெலாம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நல்லா கையில் எடுத்து போட்டால் தான் நல்லா நம்மளுக்கு ஸ்கின்ல வந்து ஒட்டுது. ஸோ அதனால் நான் ப்ரெஷ் யூஸ் பண்ணாமல் லிட்டில் வந்து கையிலே யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஷ்ஷு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் பண்ணிக்கலாம். ஸோ அதே ஐஷேடோ பேலட்லேருந்து ஒரு மாதிரி ஷிம்மர் க்ரீன் ஷேடு எடுத்து என்னோடய சாரீக்கு நல்லா மேட்ச் ஆகிற மாதிரி அவுட்டர் கார்னரில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன் ஒரு ப்ரஷ் வச்சு. ஸோ இப்போ வந்து டஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு நல்ல ப்ளஃபியான ஒரு பவுடர் ப்ரஷ் வச்சு நான் எடுத்துடுறேன் அதெல்லாம். நெக்ஸ்ட்டு அதே ஐஷேடோ பேலட்லேருந்து ஒரு லைட்டரான ஒரு ஷிம்மர் ஷேடு எடுத்து என்னோடய ப்ரோபோன் ஏரியாஸில் நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ அது இன்னர் கார்னர்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன் அதையே எடுத்து. ஸோ நான் பார்த்தீங்கன்னா மாற்றி ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை வந்து இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்னோடய லேஷஸ் வந்து நான் கேர்ள் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஐலைனருக்கு போகிறோம். ஸோ ஐலைனருக்கு லாக்மியோட ஐலைனர் தான் யூஸ் பண்ணுறேன். லைட்டாக ஒரு விங் மாதிரி நான் போட்டுக்கிறேன். ரொம்ப பெரிய விங்லாம் போடல, சும்மா லைட்டாக நான் விங் போட்டுக்கிறேன். ஸோ எப்போவுமே நம்ம என்ன தான் நிறைய ப்ராக்டிஸ் எடுத்து ஐலைனர்லாம் நான் நல்லா போடுவேன், காஜல் நல்லா டக்கு டக்குன்னு பண்ணுவேன் அப்படின்னாலும் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஐலைனரும் காஜல் போடும்போது ஜஸ்ட்டு ஒரு இது ஒரு அது என்ன சொல்கிறது பொறுமையாக போட்டே ஆகணும். ஸோ ஓவராக நான் நல்லா போடுவேன். ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக இருந்து கிட கிடக்கடன்னு பண்ணிங்கன்னா எல்லா மேக்கப்புமே எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ மேப்ளினோட மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அதை நல்லா வார்ம் பண்ணிவிட்டு ட்ரை ஆகும். ஸோ எப்பவுமே மஸ்காரா போடும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மஸ்காரா யூஸ் பண்ணுங்கள். நம்ம க்ளோஸ் பண்ணாமல் மஸ்காரா மட்டும் நம்ம கண்ணில் மட்டும் அதே யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பாட்டிலை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு மஸ்காரா அப்ளை பண்ணிங்கன்னா லாங் லாஸ்டிங் நிறைய வரும். ஸோ ட்ரை ஆகாது, சீக்கிரமாக ட்ரை ஆகாமல் நம்மளுக்கு நிறைய நாள் நிலைக்கும்.
ஸோ காஜல் தான் யூஸ் பண்ணுறேன், லாக்மியோட காஜல். எனக்கு இப்படியே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நான் கீழே இழுத்துலாம் நான் அப்ளை பண்ணல காஜல். ஸோ இப்படியே நான் காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் இப்படி பண்ணுறது உங்களுக்கு வரும்னா நீங்கள் பண்ணுங்கள். அப்படி இல்லை நான் பொறுமையாக தான் போடுவேன் அப்படின்னா நீங்கள் பொறுமையாக அந்த லைட்டாக அப்படி இழுத்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் அப்படி அப்ளை பண்ணுறேன். ஸோ எனக்கு ஈஸியாக இருக்குது அந்த மாதிரி ஒரு மெத்தடு. ஸோ நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக் தான் போக போகிறோம். நைக்காவோட லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். இந்த லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா செம்ம டார்க்கான ஒரு பஞ்சு மிட்டாய் கலரில் லிப்ஸ்டிக் இது. அதை வந்து கொஞ்சம் அதை கூட மேட்ச் பண்ணி போடுற மாதிரி வேறு ஒரு நியூட் ஷேட் தான் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு கன்சீலர் பேலட்லேருந்து ஒரு டார்க்கான ஒரு ஷேட் எடுத்து என்னோடய நோஸை வந்து நான் வந்து கான்டூர் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட கண்ணத்துக்கெலாம் நான் யூஸ் பண்ணலை, என்னோடய நோஸ்க்கு மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அகெயின் இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். இந்த கான்டோரு வந்து தெரிஞ்சால் பண்ணுங்கள், தெரியலனா பண்ணாதீங்க, அப்படி இல்லைன்னா கற்றுட்டு பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணணும். ஸோ நீட்டாக ஒரு கோடு தெரிஞ்சுன்னா செம்ம காமெடி ஆகிடும். அதனால் நல்லா அழகாக இருக்கணும், ஆனால் இருக்காத மாதிரி நம்ம ஒரு பிளெண்டிங் கொடுக்கணும். ஸோ இதே நோஸ்க்கு வந்து அதே பேலட்லேருந்து நல்லா ஹைலைட் பண்ணுறதுக்காக ஒரு லைட்டர் ஷேட் எடுத்து நான் வந்து நீட்டாக போட்டு இன்னும் நோஸை வந்து நீட்டாக பண்ணுறதுக்காக ஒரு புது ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து நல்ல ஒரு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து அதே லைட்டரான ஷேட் எடுத்து நான் இன்னும் கொஞ்சம் என்னோட கண்ணுக்கு கீழே வந்து நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்கப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆகும், செட் ஆனால் தான் நல்லாயிருக்கும். போட்டுகிட்டே இருக்கும்போதே ஒரு மாதிரி வெள்ளடிச்ச மாதிரி பளிச்சுன்னு அந்த மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் போட போட ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாலெஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், செட் ஆகணும். ஸோ போடும்போதே அதிகமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி ப்ராடக்ட்ஸு நம்ம என்ன ப்ராடக்டாக இருந்தாலும் மேக்ஸிமம் ஒரு நல்ல ரேஞ்சான ஒரு ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க. ஸோ நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால் ரொம்பவும் ஹை ரேஞ்சாக போகாமல் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த பேங்கிளும் இந்த இயரிங்கும் நான் போட்டுக்கிறேன், ரெண்டும் செட் ஆகுது. ஸோ லைட்டாக சந்தனம் வச்சுக்கிறேன். ஐ லுக் பாருங்கள், நல்லாயிருக்கு. ஸோ இந்த லிப்ஸ்டிக் வந்து இதுக்கு அது கொஞ்சம் நல்லா மேட்ச் ஆகுது. ஸோ நல்லா இருக்கா நீங்கள் தான் சொல்லணும். ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட்ஸில் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த நெக் பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த சாரீக்கு மேட்ச் ஆகுதான்னு தெரியல, நல்லாயிருக்கு எனக்கு நல்லாயிருக்கு. ஸோ நல்லா இருந்தால் ப்ளீஸ் சொல்லுங்கள். ஸோ நம்மளோட நியூ இயர்க்கு, புது வருஷத்துக்கு, அதாவது சித்திரை திருநாளுக்கு இந்த மாதிரி ஒரு லுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டக் டக் டக்னு க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ், பியூட்டி டிப்ஸு, ஹேர் கேர், ஸ்கின் கேர், மேக்கப் வீடியோஸ் நம்மளோட சேனலில் வந்துகிட்டே இருக்குது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. வேறொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.